தமிழகத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தச்சங்குறிச்சி விண்ணப்ப அன்னை ஆலயம் சார்பில் புத்தாண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தனர். சீரிப்பாய்ந்த காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டனர். ஐந்து சுற்றுகளாக நடந்த போட்டியில் 571 காளைகள், 250 வீரர்கள் வாடிவாசலில் களம் கண்டனர். அதிக காளைகளை அடக்கிய தஞ்சை ராயமுட்டான்பட்டி வீரமுள்ள பயலக குழுவைச் சேர்ந்த சுகேந்த் 12 காளைகளை தழுவி வெற்றி வாங்கி சூடினார். முதல் பரிசாக பல்சர் பைக்கை தட்டிச் சென்றார். 8 காளைகளை தழுவிய பல்லபுரம் ராம்குமாருக்கு 2வது பரிசாக சைக்கிள் வழங்கப்பட்டது. நீண்ட நேரம் களமாடி வீரர்களை திக்குமுக்காட செய்த கைக்குறிச்சி தமிழ் செல்வனின் காளை முதல் பரிசான பல்சர் பைக் வென்றது. நெம்மேலிப்பட்டியைச் சேர்ந்த இந்திய பழுதூக்கும் வீராங்கனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டருமான அனுராதாவின் காளைக்கு சைக்கிள் வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டில் காளையர்கள், காளைகளின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 53 பேர் காயமடைந்தனர். அதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சூப்பர் 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 சூப்பர்